எஸ்பிபி அவர்களுடைய பாடல் இன்னைக்கு அண்ணாதோட முன்னேற்ற தொண்டர்கள் ஒவ்வொருடைய மனதிலும் எதிர்விக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. 2011 அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக அம்மா இருந்தப்போ முடிச்சதாக வந்து திரை இசை பாடுத்தர்கள் யாருமே வந்து அதை எடுத்து பாடாத நேரத்தில் அம்மா மேலே இருந்த பெரும் மரியாதையோட எஸ்பிபி அவர்கள் அந்த பாடலை பாடினாங்க. அழக தோழர்கள் ஒவ்வொருத்தர் இதயத்திலும் ஆழமாக வேறுபடுத்தி நிற்கக்கூடிய ஒரு பாடல் அது. இது போல் இது ஒரு பொன்மாலை குழுவில் தோங்கி பொறுத்த வரைக்கும் ஆயிர நிலவை தோங்கி இறுதி பாடல் வரை இன்னும் வெளிவர இருக்கக்கூடிய அந்த பாடல் வரை 45,000 பாடல்களுக்கு மேலே இந்த சாதனை படைக்கக்கூடிய ஒரு தமிழர் மிக மிக உச்சத்தை திரைத்துறையில் மட்டுமல்லாமல் இசைத்துறையில் மட்டுமல்லாமல் இவன் ஒரு நடிகராக ஒரு முத்திரை பதித்தவர். மண்ணில் இந்த காதல் பாடலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் அதை எடுத்து பாடி அவரை போல் சாதனை செய்யணும்னு நினச்சி வந்தவங்க தமிழ் இளைஞர்கள் எத்தனையோ பேர். இப்போ 16 மொழிகளில் இத்தனை பாடல்கள் பாடி இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வித்திட்டவர். 6 மொழிகளில் தேசிய விருது வாங்குறதுன்றது எனக்கு தெரிஞ்ச வேறு யார் பண்ணாங்களா தெரியல. முதல் தேசிய விருது அதுவும் அவர் அதிகமாக பாடாத ஹிந்தியில் அவர் கிடச்சது. விஜய் கேலியில் அவர் வாங்கின அந்த முதல் தேசிய விருது. அதிலிருந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் இது மாதிரி பல மொழிகளில் தேசிய விருது வாங்கிய ஒரே தமிழர்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலைக்கும் அவர் ஆற்றிய தொண்டு ஒரு மிக மிக போற்றத்தகுந்தது. என்றும் தமிழர்கள் இதயத்தில் பாரத மக்கள் அனைவருடைய இதயத்திலும் அவருடைய குரல் இங்கிருந்து இருக்கும். அவர் போல பாட வேண்டும் என்று இசைத்துறைக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். சங்கராபரணம் பாடல் அவர் வந்து பாடின அந்த அத்தனை பாடல்களையும் தெலுங்கு தெரியாத தமிழர்கள் எவ்வளவோ பேர் அது தெலுங்கு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு பாடினது எனக்கு தெரியும். அப்போலாம் வந்து நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஆர்வமாக அந்த பாடல்களை பாடிட்டு வந்தாங்க. ஒரு நல்ல குடும்ப நண்பர். அந்த குடும்பத்தோடு எனக்கு ஆழமான உறவு இருக்குது. அவர் வந்து ஒரு என்ஜினியராக படித்து இசைத்துறைக்கு வந்து என்ஜினியரிங்கை விட்டுட்டு இந்த மாதிரி வந்தது அவருக்கு எப்பயுமே வந்து ஒரு உணர்வு உண்டு அது சார்ந்து. அதை பற்றி அழகாக பேசுவார். எனக்கு தெரிஞ்சு யார்ட்டையுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு மனிதர் சொல்லுவோம். ஒரு எந்த நேரத்துலேயும் வந்து அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அம்மா பொண்ணுங்க மேலே அவர் பெரும் மரியாதை வைத்திருந்தாலும் எந்த நேரத்துலையும் யாரையும் எதிரியாக பார்க்காத ஒரு மனிதர் எஸ்பிபி அவர்கள். அனைவரு எல்லோருக்கும் நல்லவர் அப்படின்றது வந்து யார் நல்லா பொறுத்தோம். ஒரு இழந்து தவிக்கிற சரண் பல்லவி அவங்க மருமகள் மருமகள் எல்லாருக்குமே அவங்க சம்பந்தி ராஜா அவங்க குடும்பங்கள் எல்லாத்துக்கும் மேலே அவர் தனது குடும்பமாக நினைத்த தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு இடங்களை தெரிவிக்கிறேன். அவருடைய அம்மா சாந்தியடையும் அவருடைய புகழ் இன்னும் பன்மடங்கு வளர்ந்து அவருக்கு பல நேரங்களில் பாரதி இருந்தப்போ அவரை வந்து எந்த அளவு மதித்தாங்க. 1 வருஷம் கழிச்சு அவரை இன்னும் பெருசாக மதித்தாங்க. அது போல் வந்து எஸ்பிபி புகழ் வந்து போற்றப்படும். எஸ்பிபி அவர்கள் இவ்வாலய நிலை அவருடைய புகழ் உச்சத்துக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். அவர் மறைந்து 100 ஆண்டுகள் கழித்தோம் அவருடைய இசை அனைத்து தமிழர்கள் மனதிலும் வீங்காரது. சார், நினைவிடம் அமைப்பதற்கோ சிலை எழுப்பதற்கோ தமிழக அரசு முயற்சிகள் கோரிக்கைகளும் வரல. ஏன்னா அவங்களுடைய சொந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. தாமரைப்பாக்கத்தில் இருக்கிற 17 ஏக்கர் எப்பவுமே ஒரு இறை உணர்வுடன் வந்து இருக்கக்கூடிய வாழ்ந்த உணர்வு அந்த மாதிரி ஒரு அமைதியாக இருந்து சென்று இருக்கக்கூடிய இடத்துலேயே அவர் அமைதி அடைந்திருக்கிறார். அதனால் அவங்க குடும்பம் என்ன சொல்லணும் அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவியாக இருப்போம். இசைத்துறை மாநிலங்களில் கூடப்பாடி அவர்கள் இசை கலைஞர்களை போற்றுவதிலும் இசை மரபுகளை போற்றுவதிலும் பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பெரிய புரட்சிகளுடைய அம்மா அவர்கள் தான் இசை மற்றும் கவிக்கலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்க பேரிலே அந்த இறுதியாக அவரை எஸ்பிபி அவர்களை சந்திப்பது வந்து
தமிழ் பண்பாட்டு மையத்துக்காக தமிழ் பண்பாட்டு மையம் வந்து ரொம்ப அதனால அவருக்கு என்ன செய்யணுமோ என்ன விரும்புறாங்களோ அதை வந்து.